ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாப்பிளை சம்பா. நான் தான் உங்களை பிரபாரன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கூலிங் டெயில். ஆல்ரெடி நம்ம சேனலில் கூலிங் டெயில் வீடியோ ஒரு மூணு நாலு வீடியோஸ் போட்டிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு மாடியில் மொத்த பிளேஸ்லையும் கூலிங் டெயில் போடுறாங்க. ஸோ இதோட இன்ஸ்டாலேஷன் எப்படி, நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருந்தோம், நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க அப்படின்னாங்க அந்த கம்பெனிலேருந்து. ஸோ அதை நான் இன்றைக்கும் அவங்கள்ட்ட பேசும்போது இந்த மாதிரி நாங்கள் ஒரு இடத்துல போடுறோம் அப்படின்னாங்க. சரி ஓகே, நம்ம அந்த வீடியோஸில் ரொம்பவே கிளியராக பார்க்கல. இதில் நம்ம என்னென்ன விடுபட்டு போனதோ அது எல்லாத்தையும் அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதோட இன்ஸ்டாலேஷன் நடந்துட்டு இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் சின்ன சின்ன ஷூட்டப் எடுத்து மொத்தமாக அந்த வீடியோவில் ஆட் பண்ணுவேன். வீடியோவை அப்டேட் வர பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க பிளேஸில் தான் குளிநெல் போட்டுட்ருக்காங்க. இது மொத்த ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீட்டுடைய மொட்டை மாடி பகுதி. இந்த பிளேஸ் எல்லாத்துலேயுமே கூலிங் டெயில் போடுறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா இதில் இந்த மாதிரி மாலு வைப்பாங்க. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இதில் நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் எல்லாமே நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இந்த மாதிரி மாலு வைப்பாங்க, வச்சு அது என்ன சார்ந்து எடுத்து இந்த மாதிரி கலப்பெடுப்பாங்க. சரிங்களா? இந்த நான் இழுக்கிறாங்கள இதான் செகண்ட் ப்ரொசீஜர். மாலு வச்சதுக்கு அடுத்த ப்ரொசீஜர் இந்த மாதிரி கலப்பெடுக்கிறது. சார்ந்து கலப்பு பார்த்து இந்த மாதிரி எடுத்து விட்ருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே இந்த க்ரௌட்டு பால் இருக்குல்ல, ஸோ இந்த க்ரௌட்டு பால் பதம் எப்படி இருக்குன்னா பருத்தி பால் பதத்தில் இருக்குது. ரொம்ப தண்ணியாட்டம் இல்லை, ரொம்ப கட்டியாட்டம் இல்லை. அந்த பருத்தி பால் இருக்குது பார்த்திங்கன்னா அந்தளவு பதத்தில். சரிங்களா? இந்தளவு கதில் வந்தால் போதும். ஸோ இதை இதுக்கு மேலே அப்ளை பண்ணுவாங்க, அதை நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சாந்து பார்த்திங்கன்னா யாளுக்கு ஒன்று அப்படிங்கிற ஒரு விதத்தில் இந்த சாந்து ரெடி பண்ணுவாங்க. இது எம்சாண்டு தான். ஸோ அதையும் பார்த்திங்கன்னா ரொம்பவும் தண்ணி மாதிரிலாம் இல்லை, புட்டுக்கு நம்ம விரசம் பார்த்திங்களா அந்தளவு இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா டைல்ஸை தண்ணியில் ஊற வச்சுருக்காங்க பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி ஊற வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த டைல்ஸ் அந்த பாகு நம்ம இது பண்ணும்போது அதில் பாண்டிங் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி டைல்ஸை தண்ணியில் ஊற வச்சுருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இந்த கூலிங் டெயிலை பொறுத்தவரை, இந்த கம்பெனியை பொறுத்தவரை நீங்கள் வாங்கி ஃப்ரண்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட் பகுதியில் வாட்டர் நீங்கள் ஊற்றி பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல இந்த பகுதியில் தண்ணி லீக்கேஜ் இருக்காது. ஏன்னா அது வாட்டர் ப்ரூஃப் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ நார்மலாக இந்த மாதிரி இருந்தால் தான் அது வாட்டர் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம். ஓகேங்களா? இப்போது இந்த அண்ணன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா க்ரௌட்டு பால் அது கலக்கிட்டுருக்காப்புல. ஸோ இது கலக்கும்போது எப்படி இருக்குன்னு நான் காமிச்சு தரேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும், பருத்தி பால் விதத்தில் இருக்கும். சரி, நான் தேர்டு ப்ரொசீஜர் சொல்லியிருந்தேன். இப்போ இதை தான் இந்த சாந்துக்கு மேலே அப்ளை பண்ணுவாங்க எப்படின்னு பார்க்கலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணி அப்படி அதுக்கு மேலே கரண்டி எடுத்து ரெண்டு ஒரு விட்டு விட்டு விடுவாங்க. எதுக்குன்னா பாண்டிங் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே. ஸோ டைல்ஸை ஊற போட்டுருந்தாங்க, நீ அதில் பார்த்துருப்பீங்க. ஸோ எதுக்காகனா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரௌட்டு அந்த டைல்ஸ் மேலே அப்ளை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஊற போடுறது. அப்புறம் இது ஸ்பேசர். ஸ்பேசர் பார்த்திங்கன்னா 3mm ஸ்பேசர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் பாருங்கள், நான் டைல்ஸ் ஆல்ரெடி ஒரு ரெண்டு இது வச்சுருக்காங்க, தெரியுதாங்களா ஸ்பேசர் இருக்கிறது. ஸோ அந்த ஸ்பேசர் வைக்கிறதுனால என்ன யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா அந்த கேப் எல்லாமே கரெக்டாக கிடைக்கும். ஸோ மெயின் அந்த ஸ்பேசர் யூஸ் பண்ணுறது என்ன ரீசன்னா டைல்ஸை பொறுத்தவரை வளையும் தன்மை உடையது. ஸோ அதனால் அந்த ரொம்ப வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே அந்த மேடு மாதிரி எழும்பிடும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த மாதிரி மொட்டை மாடியில் டைல்ஸ் போடும்போது அது இந்த ஹீட்னால அது எழும்பாதா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி ஸ்பேசர் வச்சு கேப் விடுறது. ஸோ அந்த கேப்புக்குள்ளே நமக்கு என்ன அடுத்தது ஃபைனலாக என்ன பண்ணுவாங்கன்னா அதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த நடந்துட்டுருக்க வேலையை பார்க்கலாம். இந்த மாதிரி கரண்டி எடுத்து வெட்டி விட்டு அதுக்கு மேலே அந்த மாதிரி அப்ளை பண்ணுறாங்க பாருங்கள் டைல்ஸை. அப்ளை பண்ண அந்த ஸ்பேசரை வச்சு வச்சு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பேசரும் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் அவைலபிள் இருக்குது. இந்த கடையோட கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்பிளேலையும் போட்டிருப்பேன், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த வீடியோஸ் ஒரு மூணு நாலு வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அதில் விடுபட்ட டவுட்டை இந்த வீடியோஸ்லாம் எல்லாமே தெளிவாக சொல்லிடுவேன். சரிங்களா? அதுக்கு மேலே அந்த மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க, ரப்பரில் செஞ்ச ஒரு சுத்தியல், அதை வச்சு அடிக்கிறாங்க. ஏன்னா டைல்ஸு உடையாமல் இருக்கணும்ல அப்படிங்கிறதுக்காகவே. எல்லாம் க்ரௌட்டு அதை எல்லாமே க்ளீன் பண்ணி பக்காவாக எடுத்துருவாங்க. ஸோ இதை க்ளீன் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா இந்த வாட்டர் ப்ரூஃப் இதை டைல்ஸை பொறுத்தவரை கூலிங் டெயிலை பொறுத்தவரை உங்களுக்கு தண்ணி ஊற்றி நினச்சி அந்த இதை துடைச்சி எடுத்தாலே வந்துடும்.
ஸோ இந்த இடம் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறாங்க. அந்த இடையில உள்ள அந்த ஸ்பேஸ் அடைக்கிறது பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பேஸ் அடைப்பாங்க. அதே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா இது டைல்ஸ் கட் பண்ணக்கூடிய ஒரு மிஷின், எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் நம்ம பழைய வீடியோவில் பார்த்தது கிடையாது, இதெல்லாம் கிளியராக உங்களுக்கு பார்த்திங்களா. எவ்வளோ அழகாக துண்டை எடுத்துட்டாங்க பார்த்திங்களா, தெரியுதுங்களா. இந்த பாருங்கள், இப்போ இதை அவங்க அளந்து ஒரு துண்டு தேவைப்படுது, அந்த இருக்குல்ல இது மார்க்கம், இந்த மார்க் இதெல்லாம் பாருங்கள் டைல்ஸ் சூப்பராக ஒவ்வொரு டேமேஜ் இல்லாமல் பக்காவை எடுத்துட்டாங்க, தெரியுதுங்களா. ஸோ இதெல்லாம் ஒரு 10 செகண்ட் ஒர்க்கு தான், ஏன்னா அந்த மாதிரி மிஷின் இருக்கும்போது குயிக்காக வேலை முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி இவங்க இந்த வேலை ஆட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பாப்புலர் டைல்ஸ்லையுமே அவைலபிள் இருக்காங்க, அவங்களே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எந்த பிளேஸ்னாலும் வேலைகள் அங்கே வந்து செஞ்சு தர அளவுக்கு ஆட்கள் இருக்குது. இந்த இருக்கும்போது இங்கே இந்த முடுக்குலையும் போடுறாங்க, அப்படி மொத்தமாக சேர்த்து ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் வருது. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு எப்படியும் ஒரு 2-3 டேஸில் ஒர்க்கு ஃபைனல் பண்ணிடுவாங்க. நான் அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒர்க்கு கொஞ்சம் வர வர இது கூட ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தா தான் உங்கள் வீடுகளுக்கு தேவைப்படும் போது அது உங்களுக்கு இதில் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிரும், எப்படி இப்படி இருக்குது ப்ரொசீஜர் எப்படி அப்படின்ட்டு. ஸோ இது கட்டிங்க்கு மிஷினும் வச்சுருக்காங்க, ஏன்னா சில சைடு இந்த மாதிரி எட்ஜெல்லாம் கட் பண்ணுறதுக்கு இந்த மிஷின் தான் தேவைப்படும். ஸோ அதனால் முக்கியமான ஒரு விஷயம், மொட்டை மாடிகளில் இந்த மாதிரி டைல்ஸ் கூலிங் டைல்ஸ் போடும்போது இந்த மாதிரி கேப் விட்டு போடுறதான் பெட்ரு. இந்த டைல்ஸ் கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த தெரியுது பார்த்தீங்களா, டைல்ஸ்லாம் போட்டாங்க, நான் அதை ரெண்டாக காமிக்கிறேன். இந்த டைல்ஸ் கேப்பில் ஜாயின்ட் பில்லர் அண்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரீப்ளண்ட் இதை வச்சு அடைப்பாங்க. என்னென்னா இது ஃபைபர் சேர்ந்தது, ஸோ ஃபைபர் சேர்ந்ததுனால பார்த்தீங்கன்னா இதை இது கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் தண்ணி சேர்த்து இந்த கேப்பில் ஒட்டும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹீட்னாலும் அது வளைஞ்சு கொடுக்க தன்மை வந்துடும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அந்த வெடிக்கிறது வாய்ப்பு கிடையாது, வெடிக்கிற வாய்ப்புன்னு சொல்ல முடியாது, வெடிக்கவே செய்யாது. ஸோ அதனால் இந்த ஜாயின்ட் பில்லர் பொடி பொடி கூட இந்த வாட்டர் ரீப்ளண்ட் பார்த்திங்கன்னா சேர்ப்பாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த இருக்குது பார்த்திங்களா, ஒரு சட்டியில் தண்ணி எடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஜாயின்ட் பில்லர் அப்ளை பண்ணுறாங்க. என்ன கலர்னு பார்த்திங்கன்னா ஒயிட் கலர். ஸோ ஜாயின்ட் பில்லரில் பார்த்திங்கன்னா 11 கலர் இருக்குது, இதுவும் பார்த்திங்கன்னா இந்த பாப்புலர் டைல்ஸில் அவைலபிள் இருக்குது. இந்த அருகு பார்த்திங்களா இந்த 11 கலர் இருக்குது, பட் இந்த டைல்ஸுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் தான் தேவை, அதனால் அந்த மாதிரி ஒயிட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா மீடியமான தண்ணி சேர்த்துருக்காங்க. வாட்டர் ரிப்ளண்ட் பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்களா இதுவும் பாப்புலர் டைல்ஸில் உள்ளே தான். இந்த வாட்டர் ரிப்ளண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஃபைபர் சேர்ந்துருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டும் சேரும்போது உங்களுக்கு ரொம்பவே கட்டித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும், ரெண்டாவது வெயிலில் கிடந்தாலும் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எப்படி யூஸ் பண்ணுறாங்க பாருங்க. ஸோ ஓகே, நல்லா கட்டியாக தான் தண்ணி மாதிரி கலக்கலை, கட்டியாக தான் கலக்கிறாங்க. சரி ஓகே, இது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்னு அதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிளேஸ் ஃபுல்லாக டைல்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க, அதை கிளியராக பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு கேப்பு, அதுக்கு பிறகு இந்த பிளேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ அது இல்லாமல் சைடு எட்ஜையும் அந்த மாதிரி பாதி டைல்ஸ் வச்சு ஒட்டி விட்ருக்காங்க. ஸோ அந்த கேப்பை பாருங்கள், 3mm ஸ்பேஸர் வச்சதுனால அந்த கேப்பு ஃபுல்லும் கிளியர், அப்படி ஒரு நேர் கூட அழகாக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அந்த கேப் ஃபுல்லாக இனி இந்த ஜாயின் பில்லரும் வாட்டர் பில்லண்டை வச்சு அடைச்சிருவாங்க. சைடு எல்லா எட்ஜையும் சூப்பராக ஒட்டி விட்ருக்காங்க. அந்த பிளேஸை பாருங்கள், அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வர நேர லைனாக தான் இருக்கும், எந்த ஒரு கேப் இல்லாமல் சூப்பராக ஒட்டியிருக்காங்க. இந்த பிளேஸில் இது வர ஒட்டியிருக்காங்க. ஸோ இதோடைய ஹீட்டு டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்குது அப்படிங்கிறதையும், ஸோ இந்த ஒரு டைல்ஸுக்கும் சாதா ஒரு போர்ட் டைல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இப்போ டைல்ஸுக்கும் உள்ள ஹீட்டு டெம்பரேச்சரை நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கோம். நீங்கள் வீடியோ பார்க்கறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், இல்லை நம்ம சேனலில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10-15 டிகிரி செல்சியஸ் மற்ற டைல்ஸுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 32 டிகிரி செல்சியஸ் கூலிங் டைலில் நாற்பத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸ் காங்கிரீட்டில் 44.78 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேப் எல்லாத்துலேயுமே இந்த ஜாயிண்ட் அடைக்க போகிறாங்க, அதை நம்ம கிளியராக பார்க்கலாம். இந்த வரைக்கும் பார்த்திங்களா தண்ணியாட்டில் கட்டியாக தான் கலக்கியிருக்காங்க.
ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. எப்படி அடைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அது ஒரு லெப்ப தகடு மாதிரி கீழே வச்சுருக்காங்க. வச்சுட்டு இந்த மாதிரி அந்த கேப்லாம் கிளியர் அப்ளை பண்ணுறாங்க பாருங்கள். இந்த ஜாயிண்ட் அடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி அந்த கேப்பில் சின்ன சின்னதாக அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள், வேஸ்டேஜ், அதையும் இந்த மாதிரி கிளியர் பண்ணி எடுத்துறாங்க பாருங்கள். அது ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம அந்த அதில் வச்ச அந்த 3mm ஸ்பேஸரும் அதுக்குள்ளே காஞ்சிருக்குது பாருங்கள். அதையும் அப்படி இலக்கி எடுத்துகிறாங்க. அதை எடுத்துகிட்டு தான் வைக்கணும் சரிங்களா, அப்போ தான் அது கிளியராக அப்ளை ஆகும். இந்த மாதிரி அந்த கேப் எல்லாமே பக்கவாக ஹோல் தெரியிற மாதிரி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி அடைச்சி அடைச்சி விட்றாங்க பாருங்கள். ஸோ இனி இவங்க அடைக்க அடைக்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேப் எல்லாமே கூட ஒரு ஃபில் பண்ணி அப்படியே துடைச்சி துடைச்சி எடுக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க அடைச்ச ப்ளேஸை பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஃபைபர் சேர்ந்துருக்கனால உங்களுக்கு இது வெடிக்காது. நார்மலாக க்ரௌட் வச்சு அடைக்கலாமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க. க்ரௌட் வச்சு அடைக்கக்கூடாது. க்ரௌட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெடிக்கும், அதனால் அதை வச்சு அடைக்கக்கூடாது. கூலிங் டெயில் போட்டால் அந்த மாதிரி வாட்டர் ரீப்ளண்ட் உள்ள பொடி பவுடர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். ஓகேங்களா, இப்போ கூலிங் டெயில் போட்டது பிறகு அந்த மேல் உள்ள அந்த எட்ஜில் மூட்டியிருப்போம்ல, அதுக்கு மேல் உள்ள இது பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணி விட்ருக்கோம் சிமெண்ட்டு க்ரௌட் வச்சு. இதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ரீப்ளண்டை அப்ளை பண்ணுறாங்க. அது எப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை ப்ரஷ்ஷில் அதை எடுத்து தண்ணி மாதிரி தான் அதை அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா டபுள் கோட்டு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு கோட்டிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், பட் உங்களுக்கு கொஞ்சம் காயும் போது தெரியுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாந்து தெரியும். செகண்ட் கோட்டிங் கரெக்டாக வந்துடும். செகண்ட் கோட்டிங் அடிக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த பிளேஸில் நான் அடிக்கலை. ஸோ அடித்த பிறகு அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி அடிக்கிறது பெட்டரு. இன்னொன்று இதோடைய மெயின் ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம அடைக்கும் போது பார்த்திங்கன்னா மழை பெஞ்சால் கூட அந்த தண்ணி லீக்கேஜ் ஆகி கீழே அஸ்து வரத்துக்கு போகாது. அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா கூலிங் டெயில் ரொம்பவே பெட்டர் தான். இப்போ பார்த்திங்கன்னா கூலிங் டெயில் ஃபினிஷிங் எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஸோ அதான் பார்த்துட்ருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா இவர் இந்த மாதிரி கலக்கி அந்த கேப்பில் அதெல்லாம் அப்ளை பண்ணி இவங்க கிளியராக கிளியர் பண்ணி எடுக்கிறாங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஃபைனல் ஃபினிஷிங் முடிஞ்சது. அந்த ஏரியா நம்ம அதை பார்க்கலாம். இவர் அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் எல்லா இடத்தையும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா. நல்லா இதை பாருங்கள், இந்த ப்ளேஸ் பாருங்கள். ஸோ கூலிங் டெயில் போடுறது முக்கியம் இல்லை, அந்த மாதிரி கேப் எல்லாத்தையும் வாட்டர் ரெசிஸ்டன்ட் வச்சு ஜாயின் பண்ணலாம் சேர்த்து அடைக்கிறது மெயின் மேட்ரு. ஸோ நம்ம பார்த்தது இந்த ப்ளேஸ் மட்டும் தானே பார்த்தோம். கீழேயும் பார்த்தீங்கன்னா அது போக இந்த கீழ் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா தெரியுதுல்ல, இதில் ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட்டு போட்டிருக்காங்க சரிங்களா. நம்ம மேல் உள்ளது எல்லாமே கிளியராக பார்த்துருப்போம், ஏன்னா மேல் உள்ள எல்லாமே ஃபைனல் ஃபினிஷிங்காக முடிச்சிட்டாங்க சரிங்களா. இப்படி தான் இருக்கும் ஃபினிஷிங் முடிச்சதுக்கப்புறம். ஸோ இது காயறதுக்குலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour போதும். சின்னதாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காகவே இதில் ஒரு இரும்பு ஒன்று போட்டுருப்பேன் எனக்கு சரிங்களா. இந்த இரும்பு பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் தண்ணியில் போட்டு நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். இந்த இரும்புக்காரன் இப்போ இந்த கூலிங் டெயில் மேலேருந்து இவங்க கிளியர் பண்ணி எடுக்கிறாங்க. நான் பாருங்கள் அந்த ஸ்பாஞ்சு பார்த்திங்கன்னா இந்த வேஸ்டேஜ் துணி இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி முக்கியிருக்காங்க, எடுக்கிறாங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அந்த இடத்துல இந்த இரும்பு கரையே தெரியல பார்த்தீங்களா. இதான் வாட்டர் ப்ரூஃப் கூலிங் டெயிலுக்குடைய மெயின் ஸ்பெஷலி தான். ஸோ இது ஆல்ரெடி நம்ம சேனலில் இதை விட பெரிய அளவில் நம்ம பார்த்துருந்தோம், பட் இதை நீங்கள் அந்த வீடியோ பார்க்காதவங்க இதை பார்க்கலாம். அவங்களுக்காக இந்த சின்ன ஒரு எக்ஸ்பிளைனும் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. அதெல்லாம் என்ன இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காலில் உள்ள அழுக்கு தடம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி தான் தண்ணி வச்சு இன்னாலாம் தெரியுது பாருங்கள். இதெல்லாம் ஒரு கரை தான். இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். தெரியுதுங்களா அவங்க க்ளீன் பண்ண ப்ளேஸை பாருங்கள். அந்த கரை இருந்ததுக்கு அடையாளமே தெரிலங்க, அதனால பர்ஃபெக்டாக வந்துடும். இது தண்ணியில் முக்கிய நீங்கள் கிளம்பினாலே போதும் ஓகேங்களா. இதில் கரை பிடிக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பிளைன் பார்க்குறதுக்காகவே இந்த இருக்குது பார்த்திங்களா, இது நல்லா டிக்காஷன் ஊற்றுன ஒரு சாயா. இந்த சாயாவை நான் இதில் கொஞ்சம் கொட்ட போகிறேன் சரிங்களா. கொட்டிக்கிட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறவு இந்த
வேஸ்ட்டு. இந்த வேஸ்ட்டில் நான் கொஞ்சம் தண்ணியில் முக்கி தொடச்சி பார்க்குறேன் வருதா இல்லையா அப்படின்னு பார்க்குறதாகவே. ஆல்ரெடி இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த தகரம், ஒரு 1 வீக் முன்னாடி போட்ட தகரம் அந்த கரை வருதா இல்லையான்ட்டு. இப்போ நம்ம லைவாக பார்க்குறதுக்காகவே இந்த டீயை நம்ம ஊற்றி எப்படி அது கரை வருதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்படி கொட்டுறேன். சரிங்களா, நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியும் டிக்காஷன் கூட்டினா சாயா அதில் கொட்டியிருக்கிறேன். சரி, நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் காயிட்டுது. சரி, ஒரு 2 hours காயிட்டு நான் அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சரிங்க, இந்த காப்பி ஊற்றின இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ இதை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஒரு வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் கொஞ்சம் வாட்டர் அப்ளை பண்ணி இதை தொடச்சி பார்க்க போகிறேன். ஏன்னா நமக்கு இந்த கரை போகுதா இல்லையா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனுக்காகவே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட்டில் ஃபுல்லாக நான் தண்ணி நினச்சிட்டேன், இப்போ தொடச்சி பார்க்க போகிறேன். சரிங்களா, தெரியுதா உங்களுக்கு? இல்லைங்க, நான் ஃபுல்லாக தொடச்சிட்டு கேமரா ஆன் பண்ணுறேன். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதுக்கு மேலே தண்ணி ஊற்றிருந்தேன், இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் தான் நம்ம ஊற்றிருந்தோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறேன். இதில் பாருங்கள், இதில் தான் நான் ஊற்றிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரப்பட்டதுக்கு ஒரு அடையாளமே தெரியாத அளவுக்கு போயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதான் அந்த கூலிங் டேலுடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதில் அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதுலேயுமே நம்ம நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு எந்த ஒரு கரையும் இருக்காது. ஸோ அதனால் கூலிங் டேல் பொறுத்தவரை உங்களுக்கு எந்த ஒரு கரை பட்டாலும் இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்குது ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு அப்படின்ட்டு. ஸோ ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு இதில் மென்ஷன் பண்ணலன்னா, இது உங்களுக்கு இந்த வீடியோ போடுறது பார்த்திங்கன்னா 1 இயர் 2 இயர்ஸ்க்கு அதுக்கப்புறம் வீடியோ நிறைய பேர் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம அன்றைக்கு ரேட்டு சொல்லியிருந்தாலும் அந்த ரேட்டு சொல்லி இந்த கம்மியில் பேசுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த டைமில் உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே ஓடிட்டுருக்கும். அவங்க டிஸ்கிரிப்ஷனில் அவங்க டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பேன். நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணாலே அவங்க ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு, எங்கெங்கே சப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கிளியர் டீட்டெயில் கொடுத்துருவாங்க. சரி, இங்கே பாப்புலர் கம்பெனிலேருந்து இது காண்டாக்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஷாப்பு, டைல் ஷாப்பு, வீடு வீட்டுக்காரங்க அந்த மாதிரி பட்டவங்க எல்லாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம ஆல்ரெடி இவங்களோட வீடியோஸ் இந்த கூலிங் டேலே ஒரு 3 or 4 videos போட்டிருப்போம். நீங்கள் எல்லாமே போய் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஏன்னா அந்த வீடியோவில் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும், அந்த வீடியோவில் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும். ஆனால் எல்லா பாயிண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரே வீடியோ நான் சேர்க்க முடியாது. ஏன்னா நம்ம இது துண்டு துண்டு எடுக்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு 3 days இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா, எல்லா வீடியோ கிளியராக பாருங்கள். அது இல்லாமல் அந்த டெம்பரேச்சர் செக் பண்ணுறதும் பழைய வீடியோவில் இருக்கும், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு பிறகும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் கொடுத்து ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் இதுபோல் நல்ல வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷன் அதை சேரும். சரி, ஓகே, இதே போல் நல்ல ஒரு வீடியோ சந்திக்கலாம். பை, சீ யூ.